என்னால இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாம பண்ணுத பாப்பமா. பாருல, நீயும் பார்க்க தானே போத. எலே, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும்ட்டு நிக்கல, அப்பன் தாக்கணும்ட்டு நிக்க. அதுக்கு நான் நின்னுதான் ஆகின. இத நான் எடுத்த முடிவு இல்ல, அப்ப முருக எடுத்த முடிவு. இத எவன் தடுக்கான்னு நான் பார்க்க. முடிஞ்ச தடுத்து பாருல. உன் கைகால் கூட ரெண்டாவதுதான்டா. இந்த வாய் இருக்கு பாரு, வாய் அதை முதல்ல உடைக்கணும். கொஞ்ச நேரம் சந்தோஷமா உள்ளேயாரு, எனக்கு பசிக்கு. சாப்பிட்டு வந்து உன்னை கவனிக்க. யோ கான்ஸ்டபிள், ஐயா போய் நல்லா சூடா சிக்கன் பிரியாணி, நல்லா லெக் பீஸ், எப்படி லெக் பீஸோட வாங்கிட்டு வா போ. ஆ சரிங்க. சாப்பிட்டு தெம்பா அவனை கவனிப்போ. ஆக்குறத பாரு, யோ ஓட்டன் உடம்புக்கு என்ன குறைச்சல், நல்லா கின்னு கல்லு மாதிரி தானே இருக்கேன். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், அதான் கேட்டேன். ஏட்டே, எங்க அந்த ஒத்த ஓட்டு வீட்டுக்கு வந்துட்டானா, சாப்பிட்டானா? லேட் ஆகுதே, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்க சொல்ல அவனே. சனியண்ண, என்னண்ண இது திடீர்னு கண்டபடி பேசுதாரு, கோட்டி கிட்டி புடிச்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்காரு. இன்னைக்கு ஏதோ சந்தோஷமா இருக்காரு, அதான் அன்பா பேசுறாரு. அடச்சி, கோட்டிக்காரியா இருக்கே, ஏதோ நாலு வார்த்தை அன்பா பேசின உடனே என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவியா நீ? அப்பாடா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு, இப்பதான் வழக்கம் போல பேசுதிய. என்னங்க, பால குடிச்சிட்டு படுங்க. புட்ட தலையில ஊத்திடுவா போல இருக்கே. என்னங்க பாடி எதிர்பார்த்தேன், வந்துட்டியா? வா. வா 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 பரணி, வா வா வா. ரத்னா, என்ன திடீர்னு இங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கி நீ? பரணி, என்ன இந்த நேரத்துல ரெண்டு பேரும்? ஓ, அம்மையை பார்க்க வந்திருக்கீங்களா? உள்ளாரத்தான் இருக்கா? ஏட்டே பாஜா, உன் செல்ல பொண்ணு பரணி வந்திருக்கா பாரு. வா பரணி. பரணி, ரத்னா, வாங்க டி, வாங்க. என்ன டி இந்த நேரத்துல வந்திருக்கீய? என்னப்பா, உங்க நக்கலை என்கிட்டயே காட்டுறீங்களா? என்னடா நீ திடீர்னு வந்து நிக்க, என்னென்னவோ பேசுத. என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சண்முகம் நல்லவன், செத்தாலும் அவன் அந்த மாதிரி போதை பார்க்கலாம் விக்க மாட்டான். இது எல்லாமே உங்க ஏற்பாடுதான்னு புரியாதவளா நானு? ஐயோ பரணி, என்ன டீ சொல்லுத, போதை பார்க்கா? எனக்கும் அதான் ஒன்னும் புரியல. என்ன என்ன சொல்லுத நீ, என்ன நடந்துச்சு? போதும், நிறுத்துங்கப்பா. நடிச்சா நாங்க நம்பிடுவோமா? ஏன்பா, ஏன் உங்களுக்கு இந்த குறுக்கு புத்திலாம்? மாமா, எங்க குடும்பம் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? எதுக்காக எங்களை இவ்வளவு பாடுபடுத்துறீங்க? ஏட்டி பரணி, என்ன தாண்டி நடந்துச்சு, எதுக்கு இம்பிட்டு கோவம்? உன் புருஷனுக்கு சண்முகத்தை நேரடியா மோதி ஜெயிக்க துப்பு இல்ல, அதனால அவர் குறுக்கு புத்திய பயன்படுத்தி அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காருமா. இவருக்கு இவரோட மகா அந்த இன்ஸ்பெக்டர்
அடியாள் வேலை பார்க்கறான். என்ன இது, அவன் கொழுப்பு எடுத்து போய் போதை பாக்கு வித்திருப்பான், அதுக்கு என் மவன் நடவடிக்கை எடுத்திருப்பான். இதுக்கு நடுவுல நான் என்ன செஞ்சிருப்பேன்? அப்போ அந்த பாக்ஸ சண்முகத்தோட வீட்டுல கொண்டு வந்து வைக்க சொல்லி நீங்க அனுப்பல. எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த கிரைமையுமே யாரும் எந்த தடையுமே இல்லாம பண்ண முடியாது. இறக்கி வச்சவனை கண்டுபிடிச்சு உங்க முகத்தறைய சண்முகம் கிழிப்பான். இந்த விஷயத்துல உங்க அயோக்கியத்தனத்தை அவன் ஊருக்கு முன்னாடி அம்பலப்படுத்துவான். பாக்குறீங்களா? அயோக்கியத்தனத்தை நான் பண்ணிருந்தாதானே அவன் அம்பலப்படுத்துவான். நான் தான் எதையுமே பண்ணலைங்க. சண்முகம் வீர மிஸ்டர் சௌந்தர பாண்டி. சண்முகம் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்து போறவன் கிடையாது. அவன் பலம் தெரியாம நீங்க சீண்டிட்டீங்க. அடேங்கப்பா, அம்புட்டு பலசாலியாவே. ஆமா, அவன் பெரிய பலசாலிதான். இந்த ஊர்லயே யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்ற பெரிய மனுஷன் சௌந்தர பாண்டி இருக்காரே, அவரையே கதற விட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிச்சவன். இந்த கேஸ் எல்லாம் அவனுக்கு சாதாரணமான விஷயம். ஆள் தெரியாம சீண்டிட்டீங்கல்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த சண்முகம் உங்களை சும்மா விட மாட்டான். நீங்க செஞ்ச காரியத்துக்கான பின் விளைவுகளுக்கு தயாரா இருங்க. மாமா, ஏற்கனவே நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச அக்கிரமத்துக்கு அளவே இல்ல. இதுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லி ஆகணும். மாமா, எங்க அண்ணன் சண்முகம் வீர, உங்களை பதிலுக்கு அடிச்சு உங்களை சுத்த விடல. அவன் அண்ணனே கிடையாது. போல இந்த மாதிரி வீரன் சூரன் ஆயிரம் பேரை பார்த்து அடக்கணுமே. நான் இந்த வசனத்தெல்லாம் எங்கேயாவது மேடை போட்டு பேசி கை தட்டுவாங்க. பத்து பைசாக்கு பிரயோஜனம் எல்லாமே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்துருவோம்ப்பா, சண்முகமா நீங்களான்னு பாத்துருவோம். வாடி ரத்னா, போலாம். நீங்களாம் மனுஷந்தானா? இந்த பாவத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. அற்புதமாகியா என்னல இவ்வளவு நேரம்? சிக்கன் பிரியாணி தானே? ஆமாங்க. லெக் பீஸ் வைக்க சொன்னியா? லெக் பீஸ் இருக்கியா? அருமறை தேடிடும் கருணை உன் கடலே. கற்பனை என்றாலும் இவேதிக அப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன். சாமி பாட்டுங்கய்யா, எல்லாம் கொஞ்ச நேரம் தானே, அதுக்கப்புறம் நிஜமாவே ஒப்பாரி வைப்பா. அற்புதமாகிய அருட்பெரும் ஐயா, மொத்தமா கொட்டியா? அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே, அருமறை தேடிடும் கருணை உன் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே. சொல்லுபா. நினைப்பிலே
என்னலே செய்தேன்? ஏதோ பாட்டு சத்தம்லாம் கேக்குது. எங்க ஸ்டேஷன்ல இருக்கியா இல்ல ஏதாவது கோயில் கச்சேரியில உட்காந்துக்கிட்டு இருக்கியா? ஓ கனிமொழி ஸ்டேஷன்ல தான் பார்க்கேன். கற்பதெல்லாம் வெறும் பயதான் செல்லுக்குள்ள வாய விட்டு பாடிட்டு இருக்கேன். ஆறு சம்புவமா? யாரு யாரு வந்த? எப்படிலே இன்னும் அவனுக்கு வாய் இருக்கா பாடுதத்துக்கு? இந்நேரம் அவன் வாய உடச்சு விட்டுருப்பேன்னு பார்த்தேன். எங்க போயிட போறான்? பசி, நல்ல வாய நிறைய சாப்பிட்டு ரொம்ப அடிக்கலான்னு சாப்பிட்டு இருக்கேன். நீ நீ எம்புட்டு நேரம் சாப்பிடுவேப்பா. வா, 10-15 நிமிஷத்துல அடிக்க ஆரம்பிச்சிருவேன். அவன் தாங்கிறத பொறுத்து விடிய விடிய அடிக்கிறதா இல்ல நடுவுல மயக்கம் போட்டுருவானான்னு தெரியல. நீ அவனை அடிச்சு பொழக்கிறத உங்க அப்ப நான் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுதே இல்ல செய்வியா? அவ்வளவுதானா? செஞ்சுட்டா போச்சு. நான் அவனை அடிச்சு பொழக்கிறத இதா நம்ம முப்பிட அதை விட்டு வீடியோ கால் பண்ண சொல்லுதேன். நீ அதுலயே பார்த்து ரசிக்கலாம்ல. இல்ல இல்ல, கிரிக்கெட் மேட்ச கூட டிவியில பாக்குறத விட நேர்ல பாக்குறது தானே. அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சி, அதை உங்க அப்ப நேர்ல பாக்கணும்னு ஆசைப்படுதல்லே. இப்ப என்ன, அவனை அடிச்சு பொழக்கிறத நீ பாக்கணும் அப்படித்தானே? நீ நேர்ல புறப்பட்டு வா. நீ வந்ததும் கச்சேரி ஆரம்பிக்கிற, மனசார பாக்கலாம். போதுமா? நீ உடனே ஆரம்பிச்சிடாத. நீ அடிக்கிற முதல் சிக்ஸரே நேர்ல கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுதே. இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க? எங்க போனா உனக்கு என்னடியே? வெளிய போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு எத்தனை தரம் சொல்லிருக்கேன் உனக்கு? நானு எனக்கு தெரியும், நீங்க ஸ்டேஷனுக்கு தானே போறீங்க. ஆமா, அப்படியே வச்சுக்க. என்ன வேணும் இப்ப உனக்கு? உங்களுக்கு இப்ப என்ன தாங்க வேணும்? அவன் தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படிதானே? எங்க அவன்கிட்ட நான் பேசுதேங்க. எலெக்ஷன்ல அவனை நிக்க விடாம நான் பாத்துக்கிடுத. தயவு செஞ்சு பாண்டி கிட்ட சொல்லி அவனை விட்டுற சொல்லுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிடுத. என்னங்க, தயவு செஞ்சு அவன் மேல இறக்கம் காட்டுங்க. இதே வாய்தானே உன் மவனுக்கு அந்த ரத்தனாவை பொண்ணு கேட்க சொன்னப்ப முடியாதுன்னு சொல்லிச்சு. இப்ப மட்டும் எதுக்கு இந்த பள்ளி கத்து கத்துன்னு கத்துது? எங்க எந்த நேரத்துல எந்த பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய? பேசுவேன் பேசுவேன், எந்த நேரத்துல வேணாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பேசுவேன். நீ எம்புட்டு கெஞ்சினாலும் எதுவும் நடக்காது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விறுவிறுப்பான மேட்ச பார்க்க போய்கிட்டு இருக்கேன். பிரச்சனை பண்ணாம போயிடு சொல்லிட்டேன். ஆமா. டேய் சனியா, ஐயா இருக்கியா? அங்க ஐயா இங்கதான் இருக்கேன். அவனை இன்னைக்கு அடிச்சு பொழக்கிறத நான் பார்க்க போறேன். என்ன செய்ய முடியும் உன்னால? உன்னால மட்டும் இல்ல, ஆறாலையும் எதுவும் செய்ய முடியாது. ஒப்பாரிய நிப்பாட்டியா? ஐயா கான்ஸ்டபிள்ஸ். ஐயா ஆரம்பிச்சலாமா? ஐயா நாங்க என்ன சாப்பிடல? ஏன் நான் சாப்பிடும் போதே நீ சாப்பிட்டுருக்க கூடாதா? உங்ககிட்ட சொல்லாம எப்படிங்க? சீக்கிரம் ஏன், எங்க அப்பா வரோம் வந்துருவாரு, அவரெல்லாம் காக்க வைக்க முடியாது. எல்லாரும் போய் ரெண்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டு வாங்க. வாங்க உனக்கு வேற தனியா சொல்லுமா? ஐயா நான் இப்ப சாப்பிட முடியாது, விரதம். வீட்டில் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன். எல்லாம் என் நேரம். சரி உள்ள வந்து நீ என்ன அடிக்க வர போற? வெடிக்க தானே பார்க்க போற? பட்னியே கடை. யோ
இருக்கிற லத்தி எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு என்ன தெரிவி வை. நல்லா என்ன செய்தியுள்ள எல்லாத்தையும் நான் சந்திச்சு தானே ஆகினேன், நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு நீங்க உள்ள இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது சார்வால், உள்ளே தான் கிடக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன செய்ய சொல்லுதிய? கதவை திறந்து விடுறேன் சார்வால், ஓடிடுங்க. நீங்க தப்பிச்சு போறதை பார்க்கறதுக்கு இங்க யாரும் இல்லை. நீங்க என்ன செய்திய? தெரிஞ்சுதான் பண்ணுதீங்களா? நான் தப்பிச்சா உங்களை சும்மா விட்டுறானுங்களா? எனக்கு என்னமோ ஆயிட்டு போகுது, அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க போங்க சார்வால், நான் வெட்டுக்கிளியே வர சொல்லிட்டேன். அண்ணாச்சி, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உங்க வேலை போயிடா போகட்டும் சார்வால். ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போகுதுங்கிற திருப்தியாவது எனக்கு இருக்கும். முதல்ல நீங்க போங்க சார்வால், அப்பதான் உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க நிரூபிக்க முடியும் சார்வால். கிளம்புங்க. அண்ணாச்சி, நான் தப்பிச்சாலும் போலீஸ் என்ன தேடுமே, என்ன பேசுறீங்க? போலீஸ் கையில நீங்க சிக்கிற கூடாது சார்வால், அரெஸ்ட் ஆகாமையே நீங்க தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும். அண்ணாச்சி, வாழ்க்கையில் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். என் கடமையெல்லாம் முடிச்சப்புறம் உங்க மேல இருக்கிற பழிய கண்டிப்பா தொடக்க வேண்டியது என் கடமை. என் தலையை அடமானம் வச்சாவது உங்க வேலையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். என்னன்னு தெரியுமா? நீயும் தினம் தினம் குடிக்கிறல்ல அந்த 150 ரூபாய் சரக்கு, அதான் போதைன்னு நினைக்கியோ? இல்லையா, சரக்குனால மட்டும் இல்ல, குடிக்கவள கூட போதை வரும். அதெல்லாம் ஒரு போதையா இல்ல, நாம ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறோம் அப்போ அம்பிட்டு பேரு நம்மள பார்த்து அப்படி ஒரு கத்து கத்துவாங்க பாரு, அதுதான் நெசமான போதை. ஐயா, அந்த கர்மத்தை பத்திலாம் ஒன்னும் தெரியாதுங்கய்யா. வாழ்நாள் முழுக்க என்னைய எதிர்த்தவனை எல்லாம் அடிச்சு மிதிச்சு காலில் விளைவச்சு தொடர்ந்து அந்த போதைய அனுபவிக்கிறவன் தான் நானு. இந்த வெறும் பையன் இருக்கான்ல சம்முவான், அவன் விஷயத்துலதான் நான் கொஞ்சம் ஆடி போயிருந்தேன். இவனை அடக்க முடியாதோ, இவனை ஜெயிக்கவே முடியாதோன்னு நான் தவிச்சு போயிருந்தேன். ஐயா, நான் கூட அப்படித்தான் ஐயா நினச்சிட்டு இருந்தேன். முடிவு வந்துருச்சுல்ல, எலே இப்ப வசம்மச்சிக்கிட்டான்ல. அவனை பெரிய சிங்கம் புலின்லாம் சொன்னாங்கல்ல, இப்ப பாரு அந்த சிங்கம் அடி வாங்கி அடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி இப்ப காலில் விழப்போகுதுல்ல.
அத பக்கத்தை பொறுமல. ஐயா நீங்க தெய்வம் யா, தெய்வம் யா. முருகன் செயல் எல்லாம் படி. ஐயா அது சம்மூகத்தோட பைக் மாதிரில தெரியுது. இருக்காதுல, இந்த மாதிரி பைக்கு ஊர்ல 1000 பேர் வச்சிருப்பான். ஐயா சம்மூகத்தோட கடப்பையன் வந்து நிக்கிற மாதிரில இருக்கு. இந்த வெட்டிக்கிளை தானே இந்த பைக்கே எடுத்துட்டு வந்திருக்கான். இப்போ உனக்கு புரியுதா? ஐயா சம்மு வந்தாது. அவன் மாதிரி தான் இல்லை தெரியுது, ஆனா அவன் ஸ்டேஷன்ல இல்லை கிடக்கான்.